சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில அசுத்தமான காலநிலையிலே இல்லாதவர்களாக வைத்தியம் மயக்கம் போன்ற புத்தி நீங்கிய இல்லாத அதாவது நிலைமையிலே இல்லாத அனைவருக்கும் தகுமை கட்டாயமாகும். இது வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கமாகும், விவாதத்தாகும். அறவே இதற்கு யாரும் பகரமாக இருக்க முடியாது. பஞ்சு செய்ய முடியாமல் போனால் அவர் நோயாளியாகிட்டார் அல்லது மௌத்தாகிட்டார், அவருக்கு பகரமாக இன்னொருவர் அவருடைய ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு இவருக்காக இவருக்கு பதிலாக பதில் ஹஜ்ஜ் செய்யலாம். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் யாரும் ஒருவர் இன்னொருவருக்காக தொழ முடியாது, நோம்பு இன்னொருவருக்காக நோக்க முடியாது. இதே போல இன்னொருவருக்காக ஒருவர் தொழ முடியாது. மரணித்தால் அவருக்காக தொழுகை நடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அந்த தொழுகையில சுஜூதோ ருக்குவோ இல்லை. அந்த தொழுகை மரணித்தவருக்கு பிரார்த்தனைக்காக துஆவுக்காக தான் அந்த தொழுகை நடத்தப்படுகிறது. ஆகவே இன்னொருவருக்காக தொழுகை என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே அப்படியாக கட்டாய கடமையான பருது ஐனா இருக்கக்கூடிய இந்த தொழுகை யாராவது கடமை என்பதை நிராகரித்தால் மறுத்தால் அவர் காவிராக மதம் மாறியவராக கணிக்கப்படுவார். ஏனென்றால் அது தொழுகை கடமை என்ற விஷயத்தில் குரானையும் ஹதீஸையும் இமாம்களுடைய ஏகமானதாக முடிவான இஜ்மாவையும் ஆதாரம் இருப்பதனால அதை யார் நிராகரிக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர் காஃபிர் மதமாடியவர் முர்தத் என்பதாக கொள்ளப்படும். யாராவது சோம்பேறித்தனமாக அல்லது கொடுப்பாக போக்காக தொகுதியை எடுத்தால் அவர் பாவியாக மாறிடுவார். அவர் ஒரு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன், அவருக்கு கடமை என்ற விஷயம் தெரியாது, தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது. எனவே அவர் தொழுகையை விடுகிறார், அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நீண்ட காலமாக முஸ்லிம்களுடைய சூழலில் வாழல, அதனால் அவருக்கு தொழுகை கடமை என்ற விஷயத்தில் பெருசா தெளிவொன்றில்லை. எனவே அவர் தொழுகை விட்டார் என்றால் அவருக்கு தெளிவு கொடுக்கப்பட்டு அந்த விஷயம் அவருக்கு முழுமையாக தெரிந்ததற்கு பிறகு அவர் தொழுகை விட்டாவிட்டால் குற்றவாளி ஆகுவார். தொழுகையை விடுவது ஆசராவிலும் வறுமையிலையும் இந்த உலகத்திலையும் தண்டனைக்கு தண்டனையை கட்டாயப்படுத்தக்கூடிய காரியமாகும். ஆனால் அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முத்தஸில் மா ஸலக்கக்கும் ஃபீ ஸஃபர், உங்களை இந்த ஸஃபர் என்ற நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது எது என்று நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது முஸ்லிம்களை பார்த்து கேட்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், லம்னக்கு மினல் முஸல்லி, நாங்கள் உலகத்தில் தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லது வயிற்று நரகம் இருக்கிறது என்ற எச்சரிக்கை வந்திருக்கிறது. அவர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் முழுமுக்காக இருப்பார். நேரம் கிடைத்தால், வசதி ஏற்பட்டால், சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுவார். அலுவலாகினால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கலன்னா தொழுகை விடுவார். அது அலட்சியம், கொடுப்பு, கேவலஸ். எனவே அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையாளர்கள் இன்னும் குரானுடைய திருவசனத்தை வந்திருக்கிறது, ஃபஃலஹம் மின் பஅதிஹிம் கல்புன் அதாஉஸ் ஸலாத வத்தபஉ ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கையம். யாரே தொழுகையை வீணாக்கிவிட்டு மனோ இச்சை பிரகாரம் வாழ்க்கையை நடத்தினார்களோ அவர்கள் கை என்ற நரகத்திலே போய் சேர்வார்கள் என்று குரானுடைய வசனத்தில் எச்சரிக்கைகள்
கொள்கையை இருக்கிற விஷயமா நிறைய வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வேண்டுமென்று யார் கொள்கையை உருவாக்குறோம், அஞ்சு நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது கடமையாக
அன்பின் சுண்ணத்துகள், துஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தாஜுடைய தொழுகை போன்ற நிறைய தொழுகைகள் வாழ்க்கையில சந்தர்ப்பங்களுக்கு வந்து கொண்டே அந்த தொழுகைகள் எழுதப்படும். இப்படி ஏதாவது ஜனாசா தொழுகை கூட மலங்கை தொழுகிறதுதான், அதுல நாங்க எதையுமே கணக்கெடுக்காம கவனம் இல்லாம இருக்கிறோம். எந்த தொழுகை இருந்தாலும் அதில் எங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்ந்தால் கலந்து கொண்டுள்ள வேண்டும். ஆகவே அவர் ஏதாவது சுண்ணத்தான வணக்கங்கள் ஈடுபட்டிருக்கிறாரா என்று பாருங்கள் என்று சொல்லப்படும். அப்படி ஏதாவது சுண்ணத்தான வணக்கங்கள் இருந்தால் அவைகளை கொண்டு அவருடைய மரத்தினுடைய குறைகள் பூர்த்தி செய்யப்படும். ஏனைய அவமானங்களுக்கும் இவ்வாறே நடக்கும். சக்காத்துல ஏதாவது குறைப்பாடுதான் சதக்காக இருக்கிறார் என்று பார்க்கும். ரமதானுடைய நோன்பு ஏதாவது குறைப்பாடுகள் இருந்தால் சுண்ணத்தான நோன்புகளை கவனிக்கப்படும். இப்படி அவருடைய தொழுகைகள விஷயத்தில் ஏதாவது விவாதத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சுண்ணத்தான விவாதத்துகளின் மூலம் நபிலான வணக்கங்களின் மூலம் பூர்த்தி செய்யப்படும். எனவே அவர் தொழுகையை விட்டது நான் காபிராக மாட்டார் என்ற தீர்ப்பு வரப்படுகிறது. அப்படி காபிராகிறார் என்றால் அவருக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட மாட்டார். அதே போல இமாம் சௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அபிப்பிராயத்தை நல்லதென சரியான அபிப்பிராயம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தொழுகையை விடுவதனால் தண்டனைக்கு ஆளாகுவார். சில அதிசயங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நேர தொழுகையை ஒருவர் தகுந்த காரணம் இல்லாமல் விடுவது அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போனால் அவர் நல்லோட்டுக்கு வந்துட்டு அடிக்கும். அது போன்ற ஒரு இழப்பு அவருக்கு உண்டாகும். அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஒரு நேர தொழுகை விடுவது. அதே போல அவர் ஒரு நேர தொழுகைக்காக நரகத்தில் எவ்வளவு காரணம் இருக்கணும் என்றால் அதை கல்குலேஷன் பண்ணி சொல்லப்படுகிறது 2,88,00,000 வருஷம் இருக்கும். வருஷ கணக்கில் பார்த்து 2,88,00,000 வருஷம் சுமாராக அவர் நரகத்தில் இருக்க வேண்டி வரும் ஒரு நேர தொழுகைக்காக. அவரிடத்தில் ஒரு கோதுமை
மதிப்பின் அளவு ஈமான் இருந்தாலும் நலவு செய்திருந்தாலும் அவர் கனிமாவை சொல்லி ஒரு கோதுமை ஒரு கோதுமை வித்தின் அளவு நன்மை செய்திருந்தாலும் அவர் நரகத்தில் இருந்து ஒரு நாள் வெளியேற்றப்படுவார். இன்னும் அதே தொடர்பில் வந்திருக்கிறது, யார் கனிமாவை சொல்லி அவருடைய செயலேற்ற ஒரு அணுவளவு நலவு இருந்தாலும் அவர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அதாவது இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்ற விஷயத்தில் அவருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே தொழுகையை விடுவதனால் அவருக்கான தண்டனைகள் அது நிச்சயம் கிடைத்தே தீரும். அது உலகத்தில் உண்டான உலகத்தில் கிடைக்கும், ஆஸ்ராவில் உண்டானது ஆஸ்ராவிலே கிடைக்கும். எனவே அது எவ்வளவு காலத்தில் முடிவடையும் என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு காலத்தில் நரகத்திலிருந்து வெளியே வர வேண்டி வரும் என்று யாருக்கும் தெரியாது. சாதாரணமாக உலகத்தில் கூட ஒரு மனிதன் சிறைவாசம் சிறையிலே கூட அடைக்கப்பட்டால் அவனுக்கு எப்ப தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அவர் எப்படிதான் வெளியெடுக்கிறது, அவருக்கு எப்படி மேலெடுக்கிறது, அவர் எப்படி ரிலீஸ் பண்றது என்ற முயற்சியில் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. அவர் அதில் இருந்து கலந்துவதற்காக இது சாதாரண உலகத்தை கூடிய சாதாரண சிறைத்தார். நரகத்தை பொறுத்தவரையில் அங்கு எல்லாமே நெருப்பாலதான் தண்டனை வழங்கப்படும். குடிக்க கொடுத்தாலும் நெருப்புதான், தின்ன கொடுத்தாலும் அது முள்ளு எது இல்லாட்டியும் பரவாயில்லை.